JTKTVN அருப்பணியாளரின் வாழ்க்கை பயணம். மிஷனரிகளுடைய வாழ்க்கையை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் நாம் ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்ருக்கோம். எத்தனையோ மகிமையான வாழ்வை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். இந்த மகிமையான வாழ்வை எல்லாம் எதற்காக நம்ம தியானிக்கிறோம்? அவங்கள நம்ம ஞாபகப்படுத்துகிறோம், அவங்களுக்காக தேவனை நாம் துதிக்கிறோம், மற்றும் உதாரணமாக இவங்களுடைய வாழ்க்கையை நம்ம கண்முன்னாக நிறுத்திக்கிறோம். ஏன்னா அவங்களுடைய பாதங்கள் அவ்வளவு அழகு, அவங்களுடைய பாதங்கள் அவ்வளவு இனிமை. அதனால் அந்த பாதத்தை நம்ம பார்க்குறோம், அதே பாதப்படியில் நாம் நடக்கணும் என்று நம்ம தீர்மானிக்கிறோம். இந்த வாரம் அருட்பணியாளரின் வாழ்க்கை பயணத்தில் நாம் பார்க்க இருக்கிற ஒரு வாழ்வு சாரால் தக்கர் அம்மையார். சாரால் தக்கர் அம்மையார் ஒரு மிஷினரி கிடையாது. திருநெல்வேலியில் இருக்கவங்க எல்லாருக்குமே சாரால் தக்கர் அம்மையாரை பற்றி தெரியும். அவங்களுடைய ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் நம்ம நிச்சயமாக பார்த்துருக்கோம். ஏன்னா திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நிறையா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் இவங்களுடைய பிக்சரை நம்ம பார்த்துருக்கோம். முக்கியமாக நம்மளுடைய சாரால் தக்கர் ஸ்கூல், சாரால் தக்கர் காலேஜ், சாரால் தக்கர் டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்லலாம் நாம் இவங்களுடைய ஃபோட்டோகிராஃபை பார்த்துருக்கோம். சாரால் தக்கர் அம்மையாரை பற்றி தெரியாதவங்க யாருமே இல்லை. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் கூட ஏற்கனவே நமக்கு தெரிந்த விஷயமாக இருக்கலாம். ஆனாலும் சாரால் தக்கர் அம்மையார் அவர்களை நாம் இன்றைக்கி ஞாபகப்படுத்துகிறோம். சாரால் தக்கர் அம்மையார் திருநெல்வேலிக்கு வரவே இல்லை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. சாரால் தக்கர் அம்மையார் இந்தியாவுக்கு வரவே இல்லை, வேறு எந்த தேசத்திற்குமே அவங்க போகவே இல்லை. இங்கிலாந்து தேசத்திலே தான் இருந்தாங்க. அவங்களுக்கு ரெண்டு காலமே ஊனமாக இருந்துச்சு. இங்கிலாந்து தேசத்துலேயுமே அவங்க வெளியே எந்த ஊழியத்தையும் செய்யலை. அவங்க ஊழியம், அவங்களுடைய ஊழியமே ஜபமாக இருந்தது. அவங்களுடைய சகோதரன் தான் மிஷினரியாக இந்திய தேசத்திற்கு வந்தவர். அவங்களுடைய சகோதரர் பெயர் ஜான் டக்கர். ஜான் டக்கர் அவர்கள் தான் இங்கிலாந்திலிருந்து இந்தியாவுக்கு, சென்னைக்கு அனுப்பப்பட்டார். He was appointed the secretary of Church Missionary Society in Chennai. சென்னைக்கு வந்த உடனேயே ஜான் டக்கர் அவர்கள் மூலமாக பெரிய மாற்றம் அங்கே உண்டாச்சு. முக்கியமாக இவாஞ்சலிஸ்ட் மத்தியில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாச்சு. இவாஞ்சலிஸ்ட்ஸ் மத்தியில் ஜான் டக்கர் இன்னும் அதிகமாக ஊழியத்தை எப்படி வல்லமையாக செய்யலாம் என்றெல்லாம் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். புதிய இவாஞ்சலிஸ்ட்ஸ் இன்னும் எழும்ப ஆரம்பித்தாங்க. டக்கர் சர்ச் என்ற ஒரு சர்ச் இன்றைக்கும் சென்னையில் இருக்குது, இவருடைய ஞாபகமாக. ஜான் டக்கர் சென்னையிலிருந்து திருநெல்வேலிக்கு வந்தார். திருநெல்வேலியில் அவர் பார்த்த காரியங்கள் எல்லாம் அவரை அதிகமாக பாதிச்சுது. முக்கியமாக அவர் பெண்களுடைய கஷ்டங்களை அவர் அதிகமாக பார்த்தார், வருத்தப்பட்டார். பெண்கள் அடிமைகள் போலவே இருந்தார்கள் என்று அவர் கருதினார். பெண்களை ஸ்கூல்ஸ்க்கு அனுப்பலை, பெண்களுக்கு படிப்பில்லை, பெண்களுக்கு சீக்கிரமாகவே திருமணம் நடத்தப்பட்டது. ரொம்ப சின்ன வயசுலேயே, டீனேஜ்லேயே, 13, 12 இந்த வயதிலே திருமணம் ஆனதை பார்த்துலாம் இவர் வருத்தப்பட்டார். சதி என்று அந்த கொடுமையான காரியம், இதை பற்றி நமக்கும் தெரியும். கணவர் இறந்த உடனே மனைவியும் எரிக்கப்பட்டார். இந்த துன்பங்களை எல்லாம் பார்த்து பெண்களுக்கு ஒரு விடுவு காலம் உண்டாகணும் என்று அவர் விரும்பினார். அவர் நினைத்தார் பெண்களுக்கு இப்படி கஷ்டப்படுறதுக்கு காரணம் அவங்களுக்கு படிப்பு இல்லாதது தான் என்று அவர் கருதினார். இவங்களுக்கு நிச்சயமாக படிப்பு இருந்தா, இவங்க படித்தா இந்த துன்பங்கள் எல்லாம் இவங்களுக்கு நேரிடாது. தே கேன் பி இன்டிபெண்ட், அவங்களுக்கும் ஞானம் அதிகமாக இருக்கும், உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க என்று அவர் கருதினார். அதனால் இவங்களுக்கு எப்படியாவது படிப்பு கொடுக்கணும் என்று உள்ளத்தில் தீர்மானித்தார். இவர் வீட்டுக்கு அதிகமாக கடிதங்கள் எழுதும்போது
இந்திய பெண்கள், முக்கியமாக திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய பெண்களை பற்றி இவர் கடிதங்களை எழுதினார் தன்னுடைய சகோதரி சாரா டக்கர் அவர்களுக்கு. ஏன்னா சாரா டக்கர் அவர்கள் தான் இங்கே இவருடைய அனுபவங்களை எல்லாம் அவங்க கலெக்ட் பண்ணி அவங்க மேகசின்ஸில் ஆர்டிகல்ஸ் எழுதுவாங்க. மிஷினரி சொசைட்டியுடைய மேகசின்ஸ்க்கு ஆர்டிகல்ஸ் எழுதுவாங்க. இங்கே நடக்கிறதெல்லாம் அவங்க தான் மிஷினரி சொசைட்டிக்கு தெரிவிப்பாங்க, மற்ற மக்களுக்கும் தெரிவிப்பாங்க. இங்கேருந்து கடிதங்கள் வரும்போது அவங்களும் இந்திய பெண்கள், முக்கியமாக திருநெல்வேலி பெண்களுடைய நிலையை குறித்து அறிந்து கொண்டாங்க. அவங்களுடைய உள்ளத்துலேயும் ஒரு பெரிய பாரம், முக்கியமாக திருநெல்வேலி பெண்களுக்கு எஜுகேஷன் நிச்சயமாக கொடுக்கப்படணும், அதற்கு ஒரு வழி உண்டாகணும் என்று அவங்களுடைய உள்ளத்துலேயும் கருத ஆரம்பித்தாங்க. ஜான் டக்கர் அவர்கள் 1832 இந்தியாவுக்கு வந்தாங்க. திரும்ப அவங்க இங்கிலாந்து தேசத்திற்கு ஒரு பயணத்திற்கு சென்றபோது அவங்களுடைய சர்ச்சில் பிரசங்கிக்கும் போது திருநெல்வேலி பெண்களை பற்றி அதிகமாக பேசியிருக்காங்க. இங்கே அவங்களுடைய துன்பங்கள், வருத்தங்கள், அடிமைத்தனம் இதெல்லாம் பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு இவங்களுக்கு நிச்சயமாக எஜுகேஷன் கிடைக்கணும் என்ற ஒரு காரியத்தை அந்த பிரசங்கத்தில் சொன்னாங்க. இந்த காரியத்தை சாரா டக்கர் அம்மையார் கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வயது 14 தான். 14 வயதுலேயே உள்ளத்தில் அவ்வளவு பாரம், வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அழுதுருக்காங்க ஆண்டவர்கிட்ட. இந்த பாரத்தை தாங்க முடியாமல் திருநெல்வேலி பெண்களின் வருத்தங்களை, வேதனைகளை, அடிமைத்தனத்தை எல்லாம் கேட்டு தாங்க முடியாமல் அந்த 14 வயதுலேயே பாரத்தோடு அழுதுருக்காங்க. அழுததுக்கப்புறமா ஒரு தீர்மானம் எடுத்தாங்க, நான் உதவி செய்வேன், நிச்சயமாக எஜுகேஷன் கிடைக்கணும், திருநெல்வேலி பெண்களுக்கு எஜுகேஷன் கிடைக்கணும் என்று தீர்மானித்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க கூப்பிட்டுருந்தாங்க வீட்டுக்கு. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸில் 3 முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ், மரியா, சோஃபியா அண்ட் ஜோவானா. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தாங்க, சேர்ந்து திருநெல்வேலி பெண்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. ஜெபித்தது மாத்திரம் இல்லாமல் இவங்க எல்லாருமே சேர்ந்து பணம் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்கவுங்க வச்சுருந்ததை முழுமையாக கொடுத்தாங்க. அதை தவிர மற்றவங்கக்கிட்டையும் பணம் கலெக்ட் பண்ணி ஜான் டக்கர் அவர்கள்கிட்ட கொடுத்து திருநெல்வேலிக்கு அனுப்பி வச்சாங்க. இப்படி அனுப்பப்பட்ட பணத்தில் தான் ஜான் டக்கர் அவர்கள் மூலமாக 1843 டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் ஒன்று கடாட்சபுரத்தில் உருவாக்கப்பட்டது. அதே வருடம் 1843 சாத்தாங்குளத்தில் ஒரு ஸ்கூல் அண்ட் ஹாஸ்டல் உருவாக்கப்பட்டது. அதே வருடம் 1843 உருவாக்கப்பட்ட இந்த டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் மூலமாக சில ஆண்டுகளுக்கு அப்புறமா 20 ஸ்கூல்ஸ் உருவாக்கப்பட்டது. நல்லூர், தென்காசி, திருநெல்வேலி பகுதியில் 20 ஸ்கூல்ஸ் உண்டாக்கப்பட்டது. அந்த நாட்களில் மிஷினரிஸ் அண்ட் டீச்சர்ஸ் இந்த ஸ்கூல்ஸ்லே தங்கியிருந்தாங்க. ஹாஸ்டல்ஸில் பெண் குழந்தைகள் தங்கியிருந்தாங்க. அங்கேயே தங்கியிருந்து படிக்கிறதுக்குரிய எல்லா வசதிகளுமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. படிப்பை தவிர நிறையா காரியங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டது. முக்கியமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணம், ரட்சிப்பை குறித்து பாடங்கள் நடத்தப்பட்டது. பைபிள் கற்றுக் கொடுக்கப்பட்டது. பெண் பிள்ளைகள் கல்வியை மட்டும் கற்றுக்காம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். சாரா டக்கர் அவர்களுக்கு சகோதரன் ஜான் டக்கர் தவிர 2 சகோதரிகள் இருந்தாங்க, கேத்ரின் டக்கர் அண்ட் எலிசபெத் டக்கர். திருமணம் செய்து கொள்ளலை, கொஞ்ச வருடம்தான் உயிரோடு இருந்தாங்க. அவங்களால நடக்கவே முடியாது. அவங்க தன்னுடைய வீட்டில் இருந்தே எங்கேயும் அதிகமாக போகலை. 1811 பிறந்தவங்க 1857 மரித்து போனாங்க. 46 வருடங்கள் தான் உயிரோடு இருந்தாங்க. ஆனால் அவங்களுடைய பெயர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு நாளும் இங்கே நேராக வரலை, திருநெல்வேலிக்கு நேராக வரலை. ஆனால் நமக்கு அவங்கள தெரியும். அவங்கள நம்ம யாருமே மறக்கவே இல்லை. 1857 இவங்க மறிச்சாலும் இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்யணும் என்று அவங்களுடைய நண்பர்கள்,
ஷி ஹேட் த்ரீ ஃப்ரெண்ட்ஸ் ரைட், மரியா, சோஃபியா அண்ட் ஜோவானா. இவங்க தொடர்ந்து தன்னுடைய உதவிய கரத்தை நீட்டிக்கொண்டே இருந்தார்கள். அப்பந்தான் 1858, அதாவது சாரல் டக்கர் அம்மையார் மறித்து ஒரு வருடத்திற்கு அப்புறமாக எஸ்டிசி ஸ்கூல், அதாவது நம்மளுடைய சார டக்கர் ஸ்கூல் உருவாக்கப்பட்டது. அவங்களுடைய ஞாபகமாக அவங்களுடைய பெயரே வைக்கப்பட்டது. அப்புறம் 1895 சாரல் டக்கர் காலேஜ் உருவாக்கப்பட்டது. அந்த நாட்களில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கீழாக சார டக்கர் காலேஜ் இருந்தது. 1939 சார டக்கர் காலேஜ் ஃபர்ஸ்ட் கிரேட் காலேஜாக அப்கிரேட் ஆனது. நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் உருவாக்கப்பட்டது. இன்ஃபேக்ட் திருநெல்வேலியில் டக்கரமால்புரம் என்ற பகுதி இவங்களுடைய ஞாபகமாக தான் டக்கரமால்புரம் என்று பெயர் சூட்டப்பட்டது. ஜான் டக்கரை தவிர எப்படியாவது சாரால் டக்கர் அம்மையாருடைய கனவை நிறைவேற்றணும் என்ற விருப்பத்தில் அவங்களுடைய மூன்று நண்பர்களையும் தவிர நிறைய பேர் உழைச்சிருக்காங்க. அவங்க அனுப்பின உதவிகள் மூலமாக இங்கே உழைத்தவர்கள் ரெவரண்ட் சார்ஜென்ட். இவர் பாளையங்கோட்டையிலேருந்து 2 மைல் தள்ளி ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்கினார். ரெவரண்ட் சார்ஜென்ட் மற்றும் ரெவரண்ட் ஆஷ்டோன் டிஃப் மற்றும் அவருடைய மனைவி ஆலிஸ் விக்டோரியா டிஃப், இவங்க எல்லாரும் சேர்ந்து திருநெல்வேலிக்காக, திருநெல்வேலி பெண்களுக்காக உழைத்தாங்க. அவங்களுடைய உழைப்பின் கனிகளை இன்றைக்கு நம்ம பார்க்குறோம். நிறைய ஸ்கூல்ஸை நம்ம பார்க்குறோம், பெண்கள் படிக்கிறத நம்ம பார்க்குறோம். பெண்கள் எல்லாருமே இன்றைக்கி படிக்கிறோம், பெண்கள் எல்லாருமே இன்றைக்கி படிச்சிருக்கோம். இந்த ஸ்கூல்ஸ், இந்த காலேஜஸ்லேருந்து வெளியே வந்தவங்க எத்தனை பேர், எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்குது இல்லையா? சாரா டக்கர் அம்மையாரால் நிறுவப்பட்ட ஸ்கூல்ஸ், காலேஜஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ் மற்றும் அவர்களுடைய நண்பர்கள் ஜான் டக்கர் அவர்கள். இன்னும் நிறைய மிஷினரிஸ் மூலமாக அநேக ஆசீர்வாதங்களை நாம் இன்றைக்கு பார்த்துட்ருக்கோம். ஜான் டக்கர் முக்கியமாக ஒரு காரியம் சொல்லியிருக்கிறார், தன்னை பற்றி யாருமே எழுதக்கூடாது, தன்னுடைய தியாகங்களை பற்றி யாருக்குமே அவர் தெரிவிக்கலை. சாரா டக்கர் அம்மையாரை பற்றி ஏன் இன்னும் அதிகமாக நமக்கு தெரியலை? ஜான் டக்கர் மிஷினரி அவரை பற்றி ஏன் நமக்கு இன்னும் அதிகமாக தெரியலை? அவங்களுடைய லைஃபுடைய டீட்டெயில்ஸ் இன்னும் அதிகமாக நுண்ணியமாக நமக்கு தெரியாததற்கு காரணம், இவங்க ஸ்பெசிஃபிக்காகவே சொல்லியிருக்காங்க தன்னை பற்றி எதுவும் எழுதப்படக்கூடாது என்று. ஆண்டவர் மாத்திரம் தான் மகிமைப்படணும், இந்த எங்களுடைய தியாகம் எல்லாம் தெரிவிக்கப்படக்கூடாது என்று அவங்க எழுதிய மேகசின்ஸில் கூட திருநெல்வேலியுடைய பாடுகள், திருநெல்வேலி பெண்களுடைய பாடுகள், இந்திய தேசத்தில் நடந்து கொண்டிருந்த மூட நம்பிக்கை, இதை பற்றியெல்லாம் தான் அதிகமாக எழுதினாங்க. இவங்க செய்த காரியங்களையோ தியாகங்களையோ பற்றியோ அந்த மேகசின்ஸில் அவங்க அதிகமாக எழுதலை. அதனால தான் அவங்கள பற்றி டீட்டெயில்ஸ் கூட ரொம்ப கம்மியாகத்தான் இருந்திருக்கு. நான் ஜான் டக்கர் அவர்கள் முக்கியமாக சொல்லியிருக்கிறார், நான் மறித்ததுக்கு அப்புறமாக கூட என்னை பற்றி எதுவும் எழுத வேண்டாம், நான் மறித்தா என்னை மறந்துடணும் என்று தான் ஜான் டக்கர் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கிறார். அதனாலேயே இவங்களுடைய தியாகங்களை பற்றி நுண்ணியமான காரியங்கள் நமக்கு இன்னும் தெரியலை. இவங்களுடைய தியாகங்கள் இன்னும் அதிகம், இவங்களுடைய கண்ணீர் இன்னும் அதிகம், இவங்களுடைய பாடுகள் இன்னும் அதிகம். இத்தனை காரியங்களை தேவனுக்காக சாதிச்சிருக்காங்க. எவ்வளோ பெரிய வரலாறு இல்லையா? ஆனால் நம்ம ரொம்ப சுருக்கமாக தான் பார்த்துருக்கோம், ரொம்ப சுருக்கமாக தான் தெரிஞ்சிருக்கோம். காரணம், அவங்களே தன்னை மறைத்து கொண்டார்கள். மறைக்கப்பட்ட வாழ்வு தான், ஆனால் வெளிச்சத்தை கொண்டு வந்த வாழ்வு சாரா டக்கர் அம்மையாருடைய வாழ்வும், ஜான் டக்கர் மிஷினரியுடைய வாழ்வும் ஒரு வெளிச்சமான வாழ்வு. அவங்க தன்னை மறைச்சிக்கிட்டாங்க, ஆனால் மலையின் மீது வைக்கப்பட்ட அந்த ஒளி மறைந்திருக்க கூடுமோ? அது அவ்வளவு வெளிச்சமாக இருக்குது. சாரா டக்கர் அம்மையாருடைய பெயரை இத்தனை வருடங்களாகியும் நாம் யாரும் மறந்தே போகலை. எத்தனை
நூற்றுக்கணக்கான வருடங்கள் கடந்து போனாலும் சாரால் டக்கர் அம்மையாரை ஒருபோதும் நாம் மறக்கவும் மாட்டோம். அவர்கள் மறைந்திருப்பதும் இல்லை. வெளிச்சமான ஓர் வாழ்வு, இப்படிப்பட்ட வாழ்வுக்காக நாம் தேவனை துதிப்போம், உதாரணமாக வைத்துக்கொள்வோம். என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் இல்லையா? நிச்சயமாக செய்ய முடியும். தேவனால் எப்படிப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் யூஸ் பண்ண முடியும் என்பதற்கு சாரால் தக்கர் அம்மையாருடைய வாழ்வு ஒரு சாட்சி. அதனால் இன்றைக்கி நாமளும் எந்த நிலையில் இருந்தாலும், எந்த வீக்னஸில் இருந்தாலும் நம்மளே நாமே அர்ப்பணிப்போம். தேவன் நம்மையும் பிரயோஜனப்படுத்துவார். நாமளும் மலை உச்சியில் வைக்கப்பட்ட ஒரு வெளிச்சத்தை போல இருப்போம். எல்லோருக்கும் வெளிச்சத்தை கொடுப்போம். அப்படிப்பட்ட வாழ்வு நம் வாழ்வாக இருக்கட்டும். சாரால் தக்கர் அம்மையாருடைய வாழ்க்கைக்காக நாம் தேவனை துதிப்போம். மகிமையான ஒரு வாழ்வு என்றைக்கும் மறக்க வேண்டாம்.